எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜான்சி. நீங்க ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உங்களால ஒரு சரியான ஒரு முடிவை வந்துட்டு எடுக்க முடியலையா? அதை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கு ரொம்ப நீங்க தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ நம்ம ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபைனல் டிசிஷன்ஸ் வரட்டும், நமக்கு வந்துட்டு எல்லா சிக்னல்ஸும் க்ரீன் ஆகட்டும், நமக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு செயலில் ஈடுபடுவேன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு டிசிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே இதுதான் ஒரு ஃபைனல் டிசிஷன் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து என்ன ஒரு டிசிஷன்ஸ் எடுத்தாலுமே நம்ம வந்து இதை விட ஒரு பெட்டர் ஒரு சிறந்த யோசனை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். இதுதான் ஃபைனல், இதை பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ எது நம்ம பண்ணாலுமே அதுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் பெட்டர் அந்த மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் நல்ல ஐடியாஸ்லாம் யோசிக்கிறீங்களே அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டைம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருக்கட்டும், நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலமும் கடந்து போயிடும், அதை நம்ம செயல்படுத்தவும் மாட்டோம். அந்த ஆக்ஷன் நம்ம வாழ்க்கையே முடிய போகிற நிலைமையிலும் கூட நம்ம வந்து செயல்படுத்தவே மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டைம் லிமிட்டை வந்து நம்ம எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்துட்டு ஒரு மூணு நாள் நல்லா திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஒரு மாதம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடியாலாம் யோசிச்சு வச்சுட்டு நிறைய ஐடியாஸ்லாம் எழுதி வச்சுட்டு ஓகே இந்த மூணு நாளில் எந்த ஐடியா வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குதோ, எந்த ஐடியா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து திங்க் பண்ணதில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாலாவது நாள் செயல்படுத்த ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடியாஸ் வந்துட்டு பெட்டர் ஆக்குறதோ அதை வந்து மாடிஃபை பண்ணுறதோ அது வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து யோசிச்சது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செயல்படுத்தினதும் ஓகே இதை வந்துட்டு இப்படி மாடிஃபை பண்ணலாம், இதை வந்து இப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சொல்யூஷன்ஸ் வந்துட்டு அதுவே நம்மளை வந்து வழி நடத்தி செல்லும். ஸோ நம்ம டிசிஷன்லேயே திங்க் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மூணு நாள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கரெக்டாக டிசிப்ளினாக இருக்கணும். மூணு நாள் கழிச்சிட்டும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாலாவது நாள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அது குறிப்பாக நீங்கள் இந்த டைம் ஓகே நான் மூணாந்தேதி 6 மணிக்குள்ளே முடிச்சிருவேன், 4ஆம் தேதி இந்த டைமில் வந்துட்டு நான் இதை செட் பண்ணிடுவேன், நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைமை வந்து நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னும் ஆர்வமாக அந்த டிசிஷனையும் எடுத்து நம்ம செயல்படுத்தவும் போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம செயல்பாட்டில் வந்துட்டு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே அதுவே நம்மளுக்கு வந்து சக்ஸஸுக்கு வந்து லீட் பண்ணி போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு டைம் டிசிப்ளினை நல்லா கீப் அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு டிசிஷனையுமே நல்லா எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.